வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் ஜூலை 30 மதியம் 2 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்க அனுமதிக்க கூடாது, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். எல்லை தகராறு காரணமாக மிசோரமுக்கு செல்ல வேண்டாம் என அஸ்ஸாம் மக்களுக்கு மாநில அரசு அறிவுறுத்தல். மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரிக்கும் டெல்டா வகை தொற்று பரவல். பெகாசஸ் மென்பொருள் தயாரித்த NSO நிறுவனத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. தொழில்துறையில் தெற்காசியாவின் முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்கும், திமுக அரசுக்கு இந்தியா ஹெட் பாராட்டு. ஓபிசி இடஒதுக்கீட்டிற்காக போராடிய முக ஸ்டாலினுக்கு நன்றி, தமிழ்நாட்டின் தலைவரை கொண்டாடும் இந்தியா. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் வருகிற August 3 பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19.6 கோடியாக உயர்வு. ஆந்திரத்தில் July 31 தியேட்டர்கள் திறக்கப்படுகிறது. மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளி நீடித்ததால் திங்கட்கிழமை வரை அவை ஒத்திவைப்பு. டோக்கியோ ஒலிம்பிக் வில்வித்தை காலிறுதியில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி தோல்வி. தமிழகத்தில் பெண் காவலர்களுக்கு நடமாடும் ரெஸ்ட் ரூம் வாகனம் அறிமுகம், தமிழக அரசு அதிரடி. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் August 3 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கூடுதல் தளர்வுகளுடன் தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பா, முதல்வர் MK ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். பஸ் உள்ளிட்ட பல புதிய சலுகைகள் வழங்கப்படுமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் மக்கள். இதுவரைக்கும் 50% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தொற்று தொடர்ந்து மறுபடியும் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிழமை நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.